ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு யமபயம் போக்கும் ஸ்ரீ விஷ்ணு கவச்சம் பார்க்கலாம். இது ஐப்பசி துலா மாசத்தில் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் நாராயணனால் நான்முகனாகிய பிரம்மாவுக்கு பார்க்கடல்ல உபதேசம் செய்யப்பட்டது. இந்த ஸ்ரீ விஷ்ணு கவச்சம் எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. யார் ஒருவர் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறார்களோ அவர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். சர்வ வியாதி நிவாரணியாகவும் அனைத்து எதிரிகளையும் அழிக்க வல்லதாகவும் இருக்கு இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்ரீ விஷ்ணு கவச்சம். இந்த ஸ்தோத்திரத்திற்கு பிரம்மா ரிஷி அனுஷ்டுப் சந்தசுடன் கூடியது. ஸ்ரீமன் நாராயணனே அதிதேவத்தை சாந்தாகாரம் புஜகசயனம்ன்றது இதுக்கு தியான ஸ்லோகம். வேதராசி அப்படின்ற அந்தனர் இந்த விஷ்ணு கவச்சத்தை தரித்து யமனையும் வென்று மேலுலகம் வைகுண்டத்தை அடைந்ததாக துலாகாவிரி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷ்ணு கவச்சத்தை அகஸ்தியர் ஹரிஷ்சந்திர மகாராஜாவுக்கு உபதேசம் செஞ்சிருக்கார் அப்படின்னு துலாகாவிரி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு கவச்ச ஸ்தோத்திரம். அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு கவச்ச ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீமன்னாராயணோ தேவதா ஸ்ரீமன்னாராயண பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோக ஓம் கேசவாய அங்குஷ்டாப்யாம் நம. ஓம் நாராயணாய தர்ஜனீபியாம் நம. ஓம் மாதவாய மத்யமாபியாம் நம. ஓம் கோவிந்தாய அனாமிகாபியாம் நம. ஓம் விஷ்ணவே கனிஷ்டிகாபியாம் நம. ஓம் மதுசூதனாய கரதலகரபிருஷ்டாப்யாம் நம. ஓம் த்ரிவிக்ரமாய ஹ்ருதயாய நம. ஓம் வாமனாய சிரசே ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீதராய ஷிகாயை வஷட். ஓம் ஹ்ரிஷிகேஷாய கவசாய ஹூம். ஓம் பத்மநாபாய நேத்ரத்ரயாய வௌஷட். ஓம் தாமோதராய அஸ்த்ராய பட. பூர்புவஸ்வரோமிதி திக்பந்தக தியானம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் பூர்வதோ மாம் ஹரிஃப் பாது பஷ்சாச்சக்ரீ ச தக்ஷிணே கிருஷ்ண உத்தரதஃ பாது ஸ்ரீஷோ விஷ்ணுஶ்ச சர்வதஃ ஊர்த்வமானந்தக்ருத் பாது அதஸ்தாச்சார்ங்க ப்ருத்ஸதா பாதௌ பாது சரோஜாக்ரிஹி ஜங்கே பாது ஜனார்தனக ஜானுனீ மே ஜகன்நாதக ஊரூ பாது த்ரிவிக்ரமக குஹ்யம் பாது ஹ்ருஷிகேஷக பிருஷ்டம் பாது மமாவ்யயக பாது நாபிம் மமானந்தக குக்ஷிம் ராக்ஷசமர்தனக தாமோதரோ மே ஹ்ருதயம் வக்ஷஃப் பாது நிருகேசரி கரௌ மே காளியா ராதிஹி புஜௌ பக்தார்த்தி பஞ்சனக கண்டம் காலாம்புதஷ்யாமக ஸ்கந்தௌ மே கம்சமர்தனக நாராயணோ வ்யாநாசாமே கர்ணௌ கேஷி பிரபஞ்சனக கபோலே பாது வைகுண்டோ ஜிஹ்வாம் பாது தயாநிதிஹி ஆஸ்யம் தசாஸ்ய ஹந்தாவ்யாத்
நேத்ரே மே ஹரிலோச்சனக ப்ருவௌ மே பாத்து பூமீஷோ லலாட்டம் மே சதாச்சுதக முகம் மே பாத்து கோவிந்தக ஷிரோ கருட வாகனக மாம் சேஷஷாயி சர்வேப்யோ வியாதிப்யோ பக்த வத்சலக பிஷாச்சாக்னிஜ்வரேப்யோ மாம் ஆபத்யோ வது வாமனக சர்வேப்யோ துரிதேப்யஶ்ச பாது மாம் புருஷோத்தமக இதம் ஸ்ரீ விஷ்ணு கவசம் சர்வமங்களதாயகம் சர்வரோக பிரசமணம் சர்வசத்ரு விநாசனம் இதி ஸ்ரீ விஷ்ணு கவசம் சம்பூர்ணம். வேதராசி அப்படின்ற அந்தனர் துலா மாதத்துல காவிரி ஸ்நானம் செய்து ஹரிநாம கீர்த்தனம் செய்து விஷ்ணு கவச்சத்தையும் பாராயணம் செய்ததுனால அவருக்கு யமதர்மராஜன் குரூர ரூபமா காட்சி தராம அழகிய ரூபத்துல காட்சி தந்து அந்த யமனையும் வென்று மேலுலகத்தை அடைந்தான் அப்படின்னு இந்த துலா மகாத்மியம் சொல்றது. அதனால யார் ஒருவர் இந்த துலா மாதத்துல காவிரி ஸ்நானம் செய்து துலா காவிரி மகிமையையும் கேட்டு விஷ்ணு கவச்சத்தையும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு யமபயம் என்பதே இல்லை. அவர்களுக்கு சர்வ மங்களம் உண்டாகும். அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். இந்த மகாவிஷ்ணுவின் நாமமே கவச்சமாக எதிரிகளிடமிருந்தும் அவர்களை காத்து ரட்சிக்கும் அப்படின்னு இந்த துலா புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாமும் இந்த துலா மாதத்தில் ஸ்ரீ விஷ்ணு கவச்சத்தை பாராயணம் செய்து அந்த மகாவிஷ்ணுவின் பேரருளை பரிபூர்ணமாக பெறுவோம். நமஸ்காரம்.